ஒரு மீனவரும் அவர் மனைவியும் ஒரு பெரும் கடலுக்கு அருகில் இருந்த குன்றின் மீது ஒரு மீனவரும் அவரது மனைவியும் வாழ்ந்து வந்தனர். அந்த மீனவர் நாள்தோறும் குன்றின் மீது இருந்து கடலில் மீன்களை பிடித்து வாழ்ந்து வந்தார். தனது எளிமையான வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அவர் மனைவிக்கு சந்தோஷம் இல்லை என்பதையும் அறிந்திருந்தார். அவள் எப்போதும் கோபமாகவே இருந்தாள். இந்த இடிந்த குடிசையை பாருங்க, இந்த நாற்றத்தை பொறுக்க முடியல. ராவும் பகலும் இதை சுத்தம் செஞ்சு வேற வேலையே செய்ய முடியல. மீனவருக்கு மனைவி மீது அதிக பாசம், ஆனால் அவளோ குறை கூறுவாள். ஒரு நல்ல நாளில் இவர் இரண்டு மீன்களை பிடித்திருந்தார். ஆனால் மனைவி மூன்று கேட்டாள். இவர் மாம்பழம் கொண்டு போய் கொடுத்தால் அவள் கொய்யா பழம் கேட்பாள். அவளை இவரால் திருப்திப்படுத்தவே முடியாது. என்னம்மா, நான் என்ன செஞ்சா நீ சந்தோஷப்படுவே? இந்த குடிசையிலிருந்து என்னை வெளியே கூட்டிட்டு போங்க, நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு நாள் குன்றின் மீதிருந்து கடலில் தூண்டிலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். தண்ணீர் நீல நிறத்தில் அமைதியாக இருந்தது. அழகான பகுதியில் தூண்டில் போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். சில மணி நேரம் கடந்ததும் அவர் சோர்வடைந்தார். இன்னைக்கு ஏதாவது பழங்களை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். ஓ, ஏதோ வித்தியாசமா இருக்கு. மீனவர் தூண்டிலின் கைப்பிடியை இறுக்க பிடித்து மேலே இழுக்க ஆரம்பித்தார். தூண்டில் வெளியே வந்ததும் ஆச்சரியம். ஒரு தடிமனான பட்டையான மீன், வண்ணமயத்தில் தகதகவென்று மின்னியது. ஆஹா, பிளண்டர் மீன் எவ்வளவு பெருசா இருக்கு, எக்கச்சக்கமா சாப்பிட்டிருக்கும் போல இருக்கு. இல்லை மீனவரே, நான் மற்ற மீன்களை விட குண்டா இருக்கிறதுக்கு அது காரணம் இல்லை. என்ன, நீ என்கிட்ட பேசுற? என்ன அதிசயம்! ஆமா, உனக்கு என்னோட பேர் எப்படி தெரியும்? உன்னை பத்தி எனக்கு நிறைய தெரியும். நான் சாதாரண மீன் இல்லை, நான் மந்திரிக்கப்பட்ட இளவரசன். என்னை போக விடு, எப்படியும் நான் ருசியாக இருக்க மாட்டேன். தயவு செய்து என்னை கொல்லாதே. இதுக்கு மேல பேசாத. பேசும் மீனை நான் கண்டிப்பா கொல்ல மாட்டேன். நீ புறப்படு. மிக்க நன்றி. பிளவுண்டர் மீனை பற்றி தனது மனைவியிடம் பெருமிதத்துடன் கூற போனார். இன்று தன் மனைவிக்கு மீன் கொண்டு வரவில்லை என்பதை மறந்துவிட்டு வீட்டுக்கு போனார். அன்பே, உங்ககிட்ட ஒரு அதிசய செய்தி சொல்லணும், சீக்கிரம் வா. என்ன, இன்னைக்கு மீன் இல்லையா? என்னம்மா நீ, இன்னைக்கு ஒரு பிளவுண்டர் மீனை பிடிச்சேன். அது பேசுற மீன். அது தன்னை ஒரு மந்திரிக்கப்பட்ட இளவரசன் எங்கிட்ட சொன்னது. என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். இப்பது கடல்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு மந்திரிக்கப்பட்ட மீன் கிடைச்சும் அத பைத்திய மாதிரி விட்டுட்டீங்களே, ஏன் அப்படி செஞ்சீங்க? நாம பசியில சாகர ஏழைகள், நாற்றம் பிடிச்ச குடிசையில வாழறோம். நல்லதா ஒரு வீடு வேணும்னாவது கேட்டிருக்கலாம்ல. அதால எப்படி வீடு கொடுக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நாம சந்தோஷமா இருப்போம். நான் நல்ல வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருப்பேன். அது ஒரு மந்திரித்த இளவரசன் நீங்க தானே சொன்னீங்க. அதோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனால அது உங்களுக்கு உதவி செய்யும். போங்க, நல்ல வீடு வேணும்னு கேளுங்க. கணவர் சிறிது தயங்கினாலும் கடலுக்கு திரும்பி போனார். என்ன ஆச்சரியம், தண்ணீர் சிறிது பச்சையாகவும் மஞ்சளாகவும் மாறியிருந்தது. மந்திர மீனே, நான் பேசுவது கேட்கிறதா? குரலை கேட்டதும் உடனே மந்திர மீன் மேலே வந்தது. அவர் திரும்பி வருவார் என்று தெரிந்து காத்திருந்தது. என் மனைவி சந்தோஷமா இல்ல. அவளுக்கு என்ன வேணுமாம்? அவளுக்கு நல்ல வீடு வேணுமாம். நீ திரும்பி போ, ஏற்கனவே அவளுக்கு கிடைத்து விட்டது. கணவர் திரும்பி போனார். அங்கு ஒரு அழகான வீட்டின் கதவை பிடித்து கொண்டு மனைவி நிற்கிறாள். அழகாக கட்டின வீடு மிக சுத்தமாக இருக்கிறது. அலங்கார நாற்காலிகளுடன் தீயாரையும் இருக்கிறது. என்னங்க, இங்க பாருங்க, இந்த வீடு ரொம்ப பெருசா சுத்தமா இருக்கு. ஆமா, டீ மூட்டும் அறையும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நம்ம நிரந்தரமா இங்க இருப்போம். நிரந்தரமா பா, அத அப்புறமா பார்க்கலாம். இப்ப போய் சாப்பிட்டுட்டு நாம தூங்கலாம். அன்று இரவு மனைவி சரியாக தூங்கவில்லை. அவளுக்கு எதில் சந்தோஷம் கிடைக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள்.
அடுத்த நாள் காலையில் முன்னதாகவே சாப்பாட்டு மேஜைக்கு வந்து கணவருக்காக காத்திருந்தாள். காலை வணக்கம். இங்க பாருங்க, நமக்கு இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. எனக்கு பெரிய மாளிகை வேணும். அப்புறம் நான் அரசி ஆகணும். லவுண்டர் மீனை பார்த்து நமக்கு மாளிகை வேணும்னு நீங்க கேளுங்க. என்னது, உனக்கு அரசி ஆகணும்ங்கற ஆசையா? இதுவே நமக்கு போதும்மா. நான் சொன்னா சொன்னதுதான். லவுண்டர் மீனை பார்த்து என்ன அரசியாக்க சொல்லுங்க. கணவர் தயக்கத்துடன் கடலை நோக்கி போகிறார். தண்ணீர் ஊதா நிறத்தில் இருக்கிறது. காற்றும் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. மந்திர மீனே, நான் பேசுவது உனக்கு கேட்கவில்லையா? நான் கெஞ்சி கூப்பிடுவது உன் காதில் விழவில்லையா? என் மனைவி சந்தோஷமாக இல்லை. அவளுக்கு என்ன வேணுமாம்? அவளுக்கு அரண்மனை வேணுமாம். அவளுக்கு அரசியும் ஆகணுமாம். நீ திரும்பி போ, ஏற்கனவே அவளுக்கு கிடைத்து விட்டது. கணவர் வீட்டிற்கு திரும்பி சென்றார். அங்கிருந்த வீடு காணவில்லை. பதிலாக ஒரு பெரிய மாளிகையும் அதற்கு பெரிய பெரிய பித்தளை கதவுகளும் இருந்தன. அங்குமிங்கும் பல வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அவரது மனைவி சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் தலையில் கிரீடம் அணிந்திருந்தாள். நீ இப்போ அரசி ஆயிட்டியா? ஆமா, நான் தான் அரசி. இதுதானே உன்னோட ஆசை? இதுக்கு மேல நீ சந்தோஷமா இருப்பல்ல? இல்லை, அரசியானா மட்டும் போதாது, எனக்கு பேரரசி ஆக வேண்டும். என்னது, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியுது. பிளவுண்டர் மீனால எல்லாம் உன்னை கண்டிப்பா பேரரசி ஆக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மீனை பார்த்து என்னை பேரரசியாக மாத்திட்டு வாங்க. அந்த கணவர் தயங்கியபடியே கடலை நோக்கி நடந்தார். தண்ணீர் தங்க நிறத்தில் தகதகத்தது. என்ன நடக்குமோ என்று பயந்தபடியே கூப்பிட்டார். மந்திர மீனே, நான் உன்னிடம் கெஞ்சி கேட்பது உன் காதில் விழவில்லையா? என் மனைவி சந்தோஷமாக இல்லை. அவளுக்கு என்ன வேணுமாம்? அவளுக்கு பெரிய பேரரசி ஆகணுமாம். நீ திரும்பி போ, ஏற்கனவே அவளுக்கு கிடைத்து விட்டது. கணவர் வீட்டிற்கு திரும்பி போகும்போது இப்போது தன் மனைவி சந்தோஷமாக இருப்பாள் என்று நினைத்து கொண்டே போகிறார். அவர் அரண்மனையை அடைந்ததும் பெரிய பித்தளை கதவுகள் இருந்த இடத்தில் இப்போது தங்க கதவுகள் இருப்பதை பார்த்தார். மிக பிரம்மாண்டமான அரண்மனையாக இருந்தது. உள்ளே அவர் மனைவி தங்க அரியணையில் அமர்ந்திருந்தார். எல்லா அமைச்சர்களும் மன்னர்களும் அவளது அரியணைக்கு கீழே நின்று கொண்டிருந்தனர். ஒரு கையில் தங்க உருண்டையும் மற்றதில் செங்கோலும் வைத்திருந்தாள். அன்பே, உண்மையிலேயே நீ பேரரசி ஆகிவிட்டாய். ஆமா, ஆகிவிட்டேன். அந்த மீனால் என்னை பேரரசி ஆக்க முடியும் என்று நான் தான் சொன்னேனே. ஆமாம் சொன்னாய். இப்போது சந்தோஷம் தானே? அது தெரியவில்லை, பிறகு பார்ப்போம். நாள் முழுக்க வேலை செய்தோம், பாருங்கள் உறங்க போவோம். தன் மனைவி வேறு என்ன கேட்க போகிறாளோ என்ற பயத்தில் கணவர் இருந்தார். நாள் முழுவதும் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்த காரணத்தால் களைப்பில் அங்கேயே படுத்து ஆழ்ந்து உறங்கிவிட்டார். ஆனால் மனைவியால் உறங்க முடியவில்லை. எழுந்து உட்கார்ந்து தன்னை எது சந்தோஷப்படுத்த முடியும் என்று யோசித்தாள். ஒரு வாரம் சென்றது. ஒவ்வொரு நாள் இரவும் தன் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டினார். ஆனால் அவள் ஒவ்வொரு இரவும் எழுந்து உட்கார்ந்து கொண்டு சந்திரனையும் நட்சத்திரத்தையுமே பார்த்து கொண்டிருந்தாள். இறுதியில் ஒரு நாள் இரவு யோசித்து யோசித்து களைத்து போய் உறங்க ஆரம்பித்தாள். ஆனால் என்னது, அதற்குள் விடிந்து விட்டதா? என்ன தைரியம் இந்த சூரியனுக்கு? ஒரு வாரமாக நான் உறங்கவில்லை என்று தெரியாதா? கணவரே, எழுந்திருங்கள். சந்திரனையும் சூரியனையும் என் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். எனது அனுமதி இல்லாமல் அவர்கள் செயல்படக்கூடாது. நான் சர்வ வல்லமை கொண்ட கடவுளாக மாற வேண்டும், யாருக்கும் புலப்படாமல். என்ன, வேண்டாம், நிறுத்திக்கொள். மீண்டும் நமது வாழ்க்கையை நான் சிக்கலாக்க விரும்பவில்லை. நீங்கள் ஒன்றும் சிக்கலாக்க மாட்டீர்கள். நமது வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன். எதுவும் நம்மை நெருங்காது. நீங்கள் அந்த மீனை பார்த்து என்னை கடவுளாக மாற்ற சொல்லுங்கள். வேண்டாம் அன்பே, நீ என்ன கேட்கிறாய் என்பது உனக்கு புரியவே இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் உடனே புறப்படவில்லை என்றால் நான் வருந்துவேன். நான் மிகவும் வருந்துவேன்.
கணவருக்கு தனது மனைவியை சந்தோஷமாக பார்க்க வேண்டும். ஆனால் இது தவறு என்பதும் தெரிந்திருந்தார். அப்போது கருமேகங்கள் வேகமாக சுற்றின கடலும் காற்றும் கர்ஜனை செய்து கொண்டிருந்தன. ஓ, எல்லாம் முடியப் போகிறது. நாம் தவறு செய்கிறோம். இன்று கடல் நீர் மிகவும் கருமையாக இருக்கிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. மந்திர மீனே, நான் கூப்பிடுவது கேட்கிறதா? மீனே, என் மனைவி இன்னும் சந்தோஷம் அடையவில்லை. அவளுக்கு என்ன வேண்டுமாம்? அவளுக்கு கடவுளாக வேண்டுமாம். யாருக்கும் புலப்படா வண்ணம். நீ திரும்பி போ, ஏற்கனவே அவளுக்கு கிடைத்து விட்டது. இப்போது மீனவர் வேகமாக திரும்பி ஓடினார். இப்போது என் மனைவிக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியவில்லை. உடனே நான் போக வேண்டும். தன் மனைவி போய்விட்டாள் என்று உணர்ந்து கொண்டார். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. தேடிக்கொண்டே இருந்தார். மீண்டும் கடலுக்கு ஓடினார். இப்போது கடல் நீர் மிகவும் சுத்தமாக இருந்தது. மேகங்கள் விலகியிருந்தன. சூரியன் பிரகாசமாக இருந்தது. மந்திர மீனே, ஓ மந்திர மீனே, என் கூக்குரல் கேட்கவில்லையா? தயவு செய்து வெளியே வா. என் மனைவியை என்ன செய்தாய்? அவள் கேட்ட வரத்தை கொடுத்தேன். அவள் தெய்வமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். யாருக்கும் புலப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் யாருமே தெய்வத்தை இதுவரை பார்த்ததில்லை. இப்போது அவள் யாருக்கும் புலப்பட மாட்டாள். வேண்டாம், தயவு செய்து எனக்கு அவளை திருப்பி கொடுத்து விடு. கொடுத்த வரத்தை பெற முடியாது மீனவரே. சரி, எனக்கு தெரியும். இதுவரைக்கும் நான் என் மனைவிக்காக வரம் கேட்டேன். அவள் கேட்ட வரத்தை கொடுத்தீர்கள். ஆனால் நான் தான் உங்கள் உயிரை காப்பாற்றினேன். அதனால் எனக்கு வரம் கொடுங்கள். நீ சொல்வதும் சரி. என்ன வேண்டும் கேள். மீனவர் தற்போது நன்றாக மூச்சை இழுத்து கொண்டார். என் மனைவி மீண்டும் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். திரும்பி போ நண்பா. அவள் சந்தோஷப்பட வேண்டிய அனைத்தும் அவளுக்கு கிடைத்து விட்டது. கணவர் வேகமாக வீட்டிற்கு ஓடினார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். மனைவி தங்களது பழைய குடிசையின் கதவை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். ஆனால் அது நாற்றம் இல்லாமல் இருந்தது. தன் மனைவியின் அருகில் சென்றார். நண்பே, நீ வந்து விட்டாய், நீ வந்து விட்டாய். ஆமாம் அன்பரே, அரண்மனையும் அரியாசனமும் சந்தோஷத்தை கொடுக்காது என்பதை புரிந்து கொண்டேன். பாருங்கள், வீட்டிற்குள் போவோம். அன்றிலிருந்து ஒரு நாள் கூட மீனவர் மீது அவரது மனைவி கோபம் கொண்டதில்லை. எளிமையான வாழ்க்கையில்தான் சந்தோஷம் இருக்கிறது என்று அவள் புரிந்து கொண்டாள். அதன் பிறகு இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.